யூடியூப் நண்பர்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். புஷ்கர நவாம்சம் என்பது ஒரு துணை அமைப்பு. இந்த 9-10 இடத்தின் அதிபதிகள் புஷ்கர நவாம்சத்தில் இருந்து, ஒருவேளை அவன் தசையை வரல, என்ன பண்ணுறது? எல்லாவற்றிலும் நுணுக்கமான அமைப்புகள், உலக புகழ் பெறுவது அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய, ஏதேனும் ஒரு துறையில் வந்து மிகப்பெரிய ஒரு சாதனை அமைப்புகளில் தான் உலக புகழ் பெறுகிறோம். அப்போ அந்த உலக புகழ் பெறணும் அப்படின்னு சொன்னாலே ஜாதகத்தில் அதிக வலுவான விஷயங்கள் இருக்கணும். ஜாதகத்தில் உலகப்புகழ் நீங்கள் பெறணும் அப்படின்னு சொன்னால் லக்னாதிபதி உலக 9-10 இடம் அதிபதிகள் மட்டும் வலுத்திருந்து புஷ்கர நவாம்சத்தில் இருந்தால் அவர் உலக புகழ் பெற்று விடுவாரா? இல்லை. உலக புகழ் பெறணும் அப்படின்னா, அது கூட யாரோ ஒருத்தர் கேட்டிருந்தார், ஒரு ஃபேம் வேர்ல்டு ஃபேம் ஜாதக அமைப்பை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தார். அதுக்கும் சேர்த்து இப்போ பதில் சொல்லிடுறேன். 1-5, 1-5-9 லக்னாதிபதி வலுவாக இருந்து, லக்னாதிபதி சுபத்துவமாகி, லக்னம் சுபத்துவமாகி, 5ஆம் அதிபதி 5ஆம் இடத்தோடு தொடர்பு கொண்டு, 9ஆம் அதிபதி 9ஆம் வீட்டோடு தொடர்பு கொண்டு ஒளி கிரகங்கள் வலுத்து. நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன் பாருங்கள், ஒரு முதல் தர ஜாதகத்தில் சூரியனும் சந்திரனும் தங்களுக்குள் கேந்திரங்களாக, லக்ன கேந்திரங்களாக இருப்பார்கள் அப்படின்னு நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். இது ஒரு மிக மிக முக்கியமான விதி. ஒரு உலக புகழ் அடையணும்னு சொன்னால் புஷ்கர நவாம்சன்றது துணை அமைப்பு தான். அவன் ஜாலியாக இருப்பானா? சரி, உலக புகழ் அடையணும்னா எப்படி சொல்கிறீங்க? ஒரு திருடன் உலகப்புகழ், இந்த இப்போ தூக்கில் போடப்பட்ட ஆட்டோ சங்கர் உலகப்புகழ் அடைந்தார், உண்மைதானே? அவரும் உலகப்புகழ் அப்படிங்கிறத எப்படி வருவீங்க? ஒரு திருடனும் உலகப்புகழ் தான், பெரிய கொள்ளையடிச்சிட்டான், ஒரு பெரிய எப்படி தான் இதாகிட்டான். எதிர்காலத்தில் நாம் அனைவரும் ஏதோ ஒரு 15 நிமிடமாவது உலகம் முழுக்க தெரிகிற புகழ் பெறுகிறவராக இருப்போம் அப்படின்லாம் சொல்லப்படுது. அப்போ உலகப்புகழ்னா எப்படிப்பட்ட உலகப்புகழ்? ஒரு கிரிமினலான உலகப்புகழா, அல்லது அரசனாகவா, மந்திரியாகவா, பெரிய பணக்காரனாகவா? இதெல்லாமே இருக்குது. எல்லா அமைப்புகள்லேயும் அந்த உலகப்புகழ் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிற ஒரு நிலை இருக்குது. அந்த உலகப்புகழ் நிலைக்கு மிக காரணம் புஷ்கர நவாம்சம்லாம் இல்லை. புஷ்கர நவாம்சம் என்பது ஒரு துணை அமைப்பு. அதற்கு மேலாக இத்தனை மூல நூல்களில் சொல்லப்படுகின்ற அத்தனை விஷயங்களையும் வடிகட்டி தான் இந்த சுபத்துவம் சூட்சும உள்ளன்னு ஒரு சாரத்தை கொடுத்துருக்குறேன். அதாவது எல்லாவற்றையும் கணக்கிட்டு கொள்ளுங்கள், எல்லாவற்றையும் கணக்கிட்டு கொண்டு பலன் அறியும் போது லக்னத்தை மறந்துவிட்டு அப்படியே சுபத்துவ சூட்சும உள்ளுக்குள்ளே வாங்க. அந்த தசாநாதன் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறான்றதை பாருங்கள். உங்களுக்கு பலன்கள் அப்படியே உள்ளங்கை நெல்லிக்கனி போல தெரியும்னு சொல்லியிருக்கிறேன். இது மாறவே மாறாது. ஜோதிடத்தை அனுமானக்கலை அப்படிங்கிறதையும் தாண்டி உறுதியான கலை அப்படின்னு என்னுடைய சுபத்துவ சுற்றுமுகளை தேறி நீங்கள் முழுமையாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அது நிச்சயமாக சரியாக இருக்கும். அப்போ உலக புகழ் பெறுவதற்கு என்ன அமைப்பு? 9ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் நிறைய பேருக்கு இந்த அமைப்பில் இருக்கும், அதாவது புஷ்கர நவாம்சத்தில் இருக்கத்தான் செய்யும். அந்த புஷ்கர நவாம்சம் அந்த ஜாதகத்தின் குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி பணக்காரனாகவோ கோடீஸ்வரனாகவோ ஒரு துறையில் முதன்மையானவனாகவோ இருக்கும். இந்த தர்மகர்மாதிபதி யோகம்ன்றது என்ன? பெருங்கோணமும் பெருங்கேந்திரமும் இணைவது, தொடர்பு கொள்வது அப்படின்னு சொல்லிட்டேன். பெருங்கோணம் அதிர்ஷ்டம், பெருங்கேந்திரம் செயல். அதிர்ஷ்டமும் செயலும் இணைந்தால் அங்கே உயர்வு வருகிறது. செயலை மட்டும் நீங்கள் செய்து கொண்டிருந்தால் அதிர்ஷ்டம் இல்லைன்னா நீங்கள் வந்து கீழே தான் இருப்பீங்க, மேலே வர முடியாது. உங்களால் அந்த இது கிடையாதுன்றது தான் முழுமையான உண்மை. அதிர்ஷ்டம் மட்டுமே உங்களுக்கு இருந்தால் செயல் வந்து இணையாத ஒரு அமைப்பில் எங்கேயாவது போய் கவுந்து விழுந்துருவீங்க. ஒரு நாள் அதிர்ஷ்டம் இல்லாத நிலைமையில் அது கவுத்தி விட்டுறோம் அப்படின்றதும் ஒரு நிலைமை. ஆக அதிர்ஷ்டமும் செயலும் இணைய வேண்டும். 9ஆம் இடம் அதிர்ஷ்டம் 10ஆம் இடம் செயல். அப்போ அந்த அதிர்ஷ்டமும் செயலும் முறையான வகையில் இணையும் போது அங்கே ஒரு யோகம் பிறக்கிறது. அந்த யோகத்தின் மூலமாக நீங்கள் உயர்வு அடைகிறீங்க. அந்த 9-10 இடங்கள் அதிபதியோட தசவரணம். ஆனால் உலக புகழ் பெற வேண்டுமெனில் லக்னம் வலுவாக இருக்க வேண்டும், 5-9 வலுவாக இருக்க வேண்டும், ஒளி கிரகங்களான சூரியனும் சந்திரனும் மிக மிக நிச்சயமாக வலுவாக இருக்க வேண்டும். அவன் பௌர்ணமிக்கு அருகிலோ அல்லது தங்களுக்குள் கேந்திரம், ஒளி கிரகங்கள் அமைப்பு வந்து நான் ரொம்ப முக்கியமாக சொல்லிடுவேன். பௌர்ணமியில் ஏன் வந்து நான் ஒரு இடத்துல ஒரு கேள்வி கேட்டேன், ஏன் அரசியல்வாதிகளுடைய குழந்தைகள் அனைவருமே பௌர்ணமியில் பிறந்திருக்கிறார்கள்? இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்கள் பார்ப்போம். யாருமே இங்கே சிசேரியன்லாம் பண்ணுறதில்லை. இயல்பாகவே ஒரு கொடுத்து வைத்தவர்கள், ஒரு உயர்குடியில் பிறக்கிறவன் ஏன் பௌர்ணமிக்கு பக்கத்திலே பிறக்கிறான், ஏன் பௌர்ணமியிலே பிறக்கிறான்? இப்போ ஒரு வாரிசு அரசியல்னு கத்துறமே, ஒரு அப்பா மகன் பேரன் அப்படின்னு சொல்லிட்டு அத்தனை பேரும் ஏன் பௌர்ணமியிலே பிறக்கிறாங்க?
யாருக்குமே சிசேரியன்னா என்னன்னு தெரியாத காலத்திலே பௌர்ணமியில தானே பிறந்திருக்கிறாங்க. அப்பா பௌர்ணமியில பிறந்திருப்பார், இல்லைன்னா சிவராஜ யோகத்துல, அமாவாசை யோகத்துல, குருபார்த்த பௌர்ணமி யோகத்துல பிறந்திருப்பார், மகன் பௌர்ணமி யோகத்துல பிறந்திருக்கிறார். இப்ப அடுத்த வாரிசுன்னு ஒண்ணு அறிவிச்சிருக்கிறாங்க, அதுவும் பௌர்ணமி யோகத்துல தான் பிறந்திருக்கு. அந்த வாரிசுக்கு பிறந்த குழந்தையும் பௌர்ணமி யோகத்துல தான் பிறந்திருக்கு. அப்ப அதெல்லாம் எதற்காக, எப்படி, ஏன்? அப்ப ஜோதிடத்தை உறுதியாக்கும் சில விஷயங்கள்ல இதுவும் ஒண்ணு. ஒருவர் உலக புகழ் அடைய வேண்டும் அல்லது மாநிலத்திற்குள்ளே புகழ் அடைய வேண்டும், இதுக்கெல்லாம் லக்னாதிபதி வலுத்து, 5-9 அதிபதிகள் வலுத்து, செயல்ஸ்தானமான 10 அதிபதி வலுத்து, இவைகள் அனைத்தும் வலுத்துன்றதுக்கு பின்னாடி சுபத்துவம் சுற்றுமு வலுத்துனா என்ன அர்த்தம், லக்னத்தை சுபர் பார்க்க வேண்டும். ஏன் உயர்குடியில் பிறந்தவங்க எல்லாத்தையும் 1-5-9 குரு தொடர்பு கொள்கிறார், வலுத்த குரு தொடர்பு கொள்கிறார், ஒரு குரு பார்க்கிறார், ஒரு பெரிய ஒரு அரச குடும்பமாக இருக்கட்டும், ஒரு பெரிய தொழில் குடும்பமாக இருக்கட்டும், அல்லது அரச அதிகாரம் உள்ள ஒரு குடும்பமாக இருக்கட்டும், அந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லா பிறந்தவங்களையும் பாருங்க, 5-9 குரு தொடர்பு கொண்டிருப்பார், இல்லை லக்னத்தோடு குரு தொடர்பு கொண்டிருப்பார், அவர் வலுத்து பங்கம் இல்லாமல் வேற இருப்பார், வலுத்து பங்கம், அது பிறந்ததுலேருந்தே அந்த குழந்தை வந்து ஜாலியாக கஷ்டம்னா என்னன்னே தெரியாத மாதிரி அது இதாக பிறந்திருக்கும். இதைத்தான் நம்முடைய ஜோதிடம் கர்மா என்று சொல்கிறது, பூர்வ புண்ணியம் கர்மா என்று சொல்கிறது. ஆக எப்பொழுது ஒரு ஜாதகத்தில் இயல்பாகவே லக்னாதிபதி வலுத்து, லக்னாதிபதி தான் திரும்ப திரும்ப வந்துடுவேன், நீங்கள் வந்து ஜோதிடத்தை பிகினர்ஸ்லாம் ஆரம்பத்தில் அறவரையாக புரிஞ்சுக்குவீங்க, லக்னாதிபதியோட அவசியமே உங்களுக்கு புரியாது. 5 வலுத்து இருக்கிறார், எனக்கு தசை நடத்துகிறார், நான் கோடீஸ்வரன் ஆகிட போகிறேன், உங்கள் லக்னாதிபதி இங்கே படு பாதாளத்தில் கிடப்பார், அப்புறம் எப்படி கோடீஸ்வரன் ஆக்குவார்? தலை என்று சொல்லப்படக்கூடிய லக்னாதிபதி ஒரு ஜாதகத்தில் வலுத்து, கைகால் என்று சொல்லப்படக்கூடிய 5-9 கூடியவர்கள், உடலை முழு உடலாக்கிற 5-9 கூடியவர்கள், இவர்கள் மூவரும் கேந்திர கோணங்களில் வலுத்திருந்து, இயற்கை சுபகிரகமாக இருந்தால் கோணங்களிலும், இயற்கை பாபகிரகமாக இருந்தால் கேந்திரங்களிலும் வலுத்து சுபத்துவமாகி, அதுதான் இங்கே ரொம்ப முக்கியம், சுபத்துவமாகி பாபகிரகமாக இருந்தால் சூட்சும வலு பெற்று இருக்கின்ற நிலைமையில் இவர்களுடைய தசையும் நடந்து இவ்வளவும் இருந்து அவயோக தசைகளாகி 6-8-12 தசைகளாக நடந்தால் யோகம் வேலை செய்யாது, அந்த 9-10 கூடியவர்கள். ஆக உலகப்புகழ் நம்மில் யாரோ ஒருவர் தான் உலகப்புகழ் அடைகிறோம், அப்போ அந்த குறிப்பிட்ட காலகட்டங்களில் தான் உலகப்புகழ் அடைகிறோம். அப்போ அந்த இவ்வளவும் பார்த்தீங்கன்னா நான் பேசுகிறது பார்த்தீங்கன்னா கடுப்பாகவே இருக்கும், இவ்வளவும் என்னைக்கியா ஒன்றா சேர்றது, இத்தனையும் எப்போ ஒன்றா சேர்ந்து யார் பிறக்கிறது, பிறந்திருக்கிறாங்களே, பிறந்திருக்கிறார்களே, அப்போ அந்த அப்படி பிறந்தவர்கள் தானே அந்த கொடுத்து வைத்தவர்கள், அதிர்ஷ்டம் உள்ளவர்கள் ஆகுது. ஆக உலகப்புகழ் பெற வேண்டுமெனில் புஷ்கர நவாம்சம் என்பது ஒரு துணை அமைப்பு தான். இந்த புஷ்கர நவாம்சம், இந்த 1-9 கோணம், கேந்திரம், தர்மகர்மாதிபதி யோகம், இவ்வளத்தையும் படிச்சுட்டு தான் சுபத்துவம் சூட்சும வலு அப்படிங்கிற ஒரு இதை எளிமையாக அப்படியே சாறு புளிஞ்சு கொடுக்குற மாதிரி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். எப்போது அத்தனையும் இத்தனை விஷயங்களையும் படிச்சுட்டு என்னுடைய சுபத்துவ சூட்சும வலுவை புரிஞ்சுக்கிறீங்களோ அப்போ வந்து ஒரு ஜாதகத்தோட குவாலிட்டி உங்களுக்கு புரிஞ்சு போயிடும். நான் அடிக்கடி சொல்கிறது இதுதான், வேதிக் அஸ்ட்ராலஜியில் இப்போ நான் சொல்லுகின்ற அந்த தியரி மூலமாக ஒருவர் 1000 ரூபாய் சம்பாதிப்பாரா, 10,000 ரூபாய் சம்பாதிப்பாரா, 50,000 ஒரு 100,000 10,00,000 10 கோடியா 1,000 கோடியான்றத நீங்கள் உறுதியாக சொல்ல முடியும். வேதிக் அஸ்ட்ராலஜியில் இதுவரைக்கும் சொல்ல முடியாத சப்ஜெக்ட் அதுதான், ஒரு ஜாதகத்துடைய படிநிலை என்ன அப்படிங்கிறதான் வேதிக் அஸ்ட்ராலஜியில் இதுவரைக்கும் சொல்ல முடியாமல் இருந்தது. இப்போ அந்த நான் இத்தனை வருஷம் ஆராய்ச்சியில் அதை போட்டு அப்படியே மண்டையை உடச்சிக்கிட்டு சுபத்துவ விஷயங்களில் சுப ஒலியை எப்போது அந்த சுப ஒலி கிரகங்கள் பாப ஒலி கிரகங்களோடு சம்மந்தப்படுகிறதோ அப்போது அவைகள் புனிதப்படுத்தப்படுகின்றன. கேது எப்போது அந்த அந்த கேது ஒரு 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 வீடியோவில் கூட போட்டிருக்கேன் பாருங்க, சுற்றுமாவில் எப்போது எப்படி வந்து ஒரு 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 உணரப்பட்டது அப்படின்ட்டு. இந்த கேள யோகத்தில் குரு சேர்ந்தா கேள யோகம், ராகு சேர்ந்தா கேது சேர்ந்தா கேட யோகம், ராகு சேர்ந்தா சண்டால யோகம்னு சொல்லப்படுகின்ற அந்த குருவோட நுணுக்கங்களையும் உணர்ந்து அதன் பிறகுதான் அந்த கேது சேர்ற அத்தனை ஜாதகங்களையும் பார்த்து இந்த கேது சேர்ந்த அத்தனை ஜாதகங்கள ஜாதகர்களும் நன்றாக இருக்கிறார்கள், ராகு சேர்ந்த அத்தனை ஜாதகர்களும் நன்றாக இல்லை என்பதை உணர்ந்து அதை சூட்சும வலுவாக்கி திக்பலத்தை உணர்ந்து அந்த 6-8-12 சூட்சுமங்களை கவனித்து அத்தனைக்கும் பிறகுதான் நான் ஒரு கிரகத்துடைய, ஆனால் பாப கிரகங்களுக்கு மட்டும்தான் சூட்சும வலு. அப்போ அந்த பாப கிரகங்கள் எப்போது நன்மை செய்யும் அப்படிங்கிற அமைப்பில் பாப கிரகங்களின் சூட்சுமூல தியரின்னு 2012 அந்த 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 தியரியை சொன்னேன். நான் சொல்லியே 8 ஆச்சு, இப்போ தான் ஓரளவுக்கு அப்படியே உணர்ந்துக்கிட்டு வரீங்க, ஒரு என்னோட ஃபாலோவர்ஸும் சொல்லப்படுறவங்க, ஆமாம் குருஜி சொல்கிறது அத்தனையும் அந்த, ஏன்னா இதை நான் ஏகப்பட்ட ஜாதகங்களில் செக் பண்ணி முழுமையாக அந்த சூட்சும வலுவை உணர்ந்து ஒரு ஜாதகத்தில் கூட இது தப்பாது, அதுதான் நான் அடிக்கடி சொல்லுவேன், 100% சரியாக இருக்கும். இந்த பாபகிரகங்களுடைய சூட்சுமோட தேரி, நான் சொன்ன அந்த சுபத்துவம் சூட்சுமோட தேரியை வந்து நீங்கள்
இது இந்த ஜாதகத்திற்கு சரியாக வரவில்லைன்னு சொல்லவே முடியாது. ஜாதகம் தப்புன்றவை, அதாவது அதுக்கப்புறம் அது கரெக்டாக இருக்கும், பக்காவாக பார்த்தா. இந்த இப்போ கூட வந்து நேற்று வந்து ஃபோன் அப்பாயின்மெண்ட்டில் பேசின ஒருத்தர் ஒரு வந்து 8-12 இடங்கள், இதுவும் இதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல சொல்லியிருக்கிறேன், 8-12 இடங்கள் எனக்கு சுபத்துவமாக இல்லையே, நான் வந்து அமெரிக்காவில் இருக்கணும்னு கேட்டதுக்கு உடனே டைமை தான் பார்க்க சொன்னேன், டைமை பாருங்கன்னு. கரெக்டாக லக்னம் சந்தியில் பிறந்திருந்தார், 3 நிமிஷமோ 7 நிமிஷமோ முன்னாடி பிறந்திருந்தால் லக்னம் மாறுது, உடனே 8-12 இடம் சுபத்துவமாயிடுது, இப்போ தெரியுதான்னு கேட்டேன். நீங்கள் இந்த லக்னத்தில் பிறக்கல, அவர் கொஞ்சம் ஜோதிடத்தில் ஆர்வமாக இருந்தார், மிதுன லக்னம். இப்போ மறுபடியும் இதே மாதிரி ஒரு கேஸ் நேற்று தான், மிதுன லக்னத்தில் நீங்கள் வந்து ஜோதிடத்தை பற்றி இப்போ இத்தனை உயர்வாக சொல்கிறீங்க, குரு வந்து 12 ரிஷப லக்னம்னு லக்னத்தில் போட்டிருக்கிறீங்க, மிதுன லக்னம், 12 இடத்துல குரு இருக்கிறார் பாருங்கன்னு கரெக்டாக எல்லாம் கவனிச்சிட்டு திருப்பியே ஃபோன் பண்ணி சொல்லிட்டார், ஆமாம் நான் வந்து மிதுன லக்னத்தை தான் பிறந்திருக்கிறேன்ட்டு. ஆகவே இந்த சுபத்துவ சூட்சும உள்ள தியரியை வந்து உணர்ந்து கொள்ளும் போது, இப்போது நான் சொன்ன அந்த உலக புகழ் அமைப்புகளையும் ஒரு ஜாதகத்தோட குவாலிட்டி, உலக புகழ் அமைப்புன்னு வந்தோம்னா ஜாதகத்துடைய குவாலிட்டியை வந்து நீங்கள் வந்து சரியாக புரிந்து கொள்ள முடியும். நான் எந்த நிலையில் இருப்பேன், நான் எவ்வளவு சம்பாதிப்பேன், என்னுடைய குவாலிட்டி என்ன, எத்தனை, இந்த அப்போ தான் அந்த கிரகத்துடைய, இப்போ முதல் கேள்விக்கு நான் பதில் சொன்ன மாதிரி 100, 50, 30 எத்தனை மார்க்கு என்னுடைய ஜாதகத்துக்கு, நான் எத்தனை இதில் இருப்பேன் அப்படின்றத நீங்கள் இந்த சுபத்துவ சூட்சுமாவில் வச்சு நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும்.